ஹாய் எல்லாருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் பிச்சமணி டைரக்ஷனில் நம்ம ஜெய், ரவிகா மோனிகா, டேனியல் அனிபாப், ரபோ சங்கர் இன்னும் சில பேர் நடித்து வெளிவந்திருக்கிற ஜருகண்டி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பொபி ஷாஷி மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறாரு. ஒஃபிஷியலாக இந்த படம் October 26, 2018 ரிலீஸ் ஆகுது. படத்தோட ப்ரிடிக்ஷன் ஸ்டோரியை பார்த்தோம்னா, இதில் டேனியல் அண்ட் ஜெய் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஜெய் வந்து அவருக்காக ஒரு கோல் டாக்ஸி கம்பெனி திறக்க வேணும்னால டேனியல் கிட்ட உதவி கேட்குறாங்க. ஸோ டேனியல் வந்து லோன் வாங்கிட்டு ஒரு பிரச்சனை உள்ளுக்கு இவரை கோத்துடுறாரு. என்ன மாதிரி பிரச்சனைனா, அந்த லோன் காசை வந்து இவங்க தான் கோல்மால் பண்ணி திருடி எடுக்கணும். இந்த ஸ்டோரி உள்ளுக்கு தான் ஜெய் ரபிகாவை லவ் பண்றது அண்ட் டேனியல் அவரோட கடன் பிரச்சனையை முடிக்கிறது. இது போதாது, இந்த ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்கு வேற ரவுடிஸும் போலீஸும் பின்னால துரத்துது. கடைசியா இந்த ரவுடிகள் கிட்டேயும் போலீஸ் கிட்டேயும் எப்படி எஸ்கேப் ஆகுறாங்களோ அதுதான் இந்த ஜருகண்டி படத்தோட ஸ்டோரியா எரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோரா 10 out of 7.6 தரேன். அது ஏன் தரேன்னா, இந்த படம் மெயின்லி ஒரு யூசர்ஃபிகட் படம் அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிஷியன் பொபி ஷாஷி என்கிற ஒருத்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறார் அண்ட் ஒரு புது ஆக்ட்ரஸ் வேற நடிச்சிருக்கிறாங்க ரெபிகா என்கிற பேர்ல. அண்ட் ஆல்சோ டேனியல் அண்ட் ரோபோ சங்கரோட காமெடி இந்த படத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்.